இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அசரத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் என்றார் இங்கு இயேசுவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட இந்த நல்ல தகப்பனார் துன்மார்க்க ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் இழந்து தன்னை தேடி வந்த மகனுக்கு அவர் உயர்ந்த வஸ்திரத்தையும் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாத போடும்படி தம்முடைய ஊழியக்காரருக்கு கட்டளை கொடுக்கிறார் கைக்கு மோதிரத்தை போட சொன்னார் இதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் இந்த இளைய மகன் தகப்பனரை தேடி வரும் தகப்பன் தன்னை ஒரு வேலைக்காரனாக சேர்த்து கொண்டால் போதும் என்று தான் இந்த மகன் தகப்பனை தேடி வந்தான் ஆனால் இந்த தகப்பனாரோ இயேசுவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட அந்த நல்ல தகப்பனாரோ தன் மகனை தம்முடைய வீட்டுக்கே அதிகாரியாக மாற்றினார் அந்த மோதிரம் என்பது அதிகாரத்தையும் கனத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அங்கு பார்வோன் மன்னன் யோசேப்பை உயர்த்தும்படியாக தன்னுடைய அரண்மனைக்கு அதிகாரியாக்கும்படியாக அவர் என்ன செய்கிறார் தம்முடைய கையில் கிடந்த அந்த முத்திரை மோதிரத்தை கலர்த்தி யோசேப்புக்கு அணிவித்து தன் அரண்மனைக்கே அதிகாரியாக மாற்றுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆதியாகமம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசைப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து என்று வேதத்தில் அழகாக வாசிக்கிறோம் அந்த யோசைப்பை அந்த அரண்மனைக்கே அதிகாரியாக்கும் பொழுது அந்த பார்வோன் தன் கையில் கிடந்த அந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசைப்புக்கு அணிவிக்கிறார் இந்த மோதிரம் என்பது ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது ஒரு கனத்தை குறிக்கிறது அப்படியே இந்த இளைய குமாரனும் ஒரு வேலைக்காரனை போல தகப்பனை தேடி வந்தான் அந்த தகப்பனோ என் வேலைக்காரனா இல்லப்பா உன்னை என் வீட்டுக்கே அதிகாரியாக்கினேன் என்ற அடையாளமாக அந்த முத்திரை மோதிரத்தை தன்னுடைய மகனுக்கு அணிவிக்கிறத பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை விட்டு நாம் பின்வாங்கி போயிருக்கலாம் ஆண்டவரை பற்றி இதுவரைக்கும் நம்ம அறிந்திராமல் நெருங்கி சேராமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவரிடத்தில் நம்ம போய் சேரும் பொழுது அவர் நமக்கு அதிகாரத்தையும் கனத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்ல அந்த அந்த பட்டணத்தில் அந்த இளையகுமாரன் அந்த வாழ்ந்த பட்டணத்தில் அவன் தகப்படத்தில் திரும்பி வந்ததுக்கப்புறம் அந்த ஜனங்களெல்லாம் சொல்லுவாங்க இவன் அந்த துன்மார்க்க ஜீவனம் பண்ணி சொத்துக்களை எல்லாம் அழித்தானே அந்த மகன்தான் என்று யாரும் சொல்லி அந்த மகனை வேதனைப்படுத்தக்கூடாது இவனை தகப்பனாகிய நானே இவனை என் மகனாக ஏற்றுக்கொண்டேன் அவனுக்கு அதிகாரத்தையும் அவனுக்கு கனத்தையும் கொடுக்கும்படியாக முத்திரை மோதிரத்தை அவனுக்கு அணிவித்தேன் இவன் என் மகன் என்று அந்த தகப்பனார் தன் மகனை அந்த பட்டணத்தில் ஒரு கனப்படுத்தும்படியாக அந்த முத்திரை மோதிரத்தை அணிகிறத பார்க்குறோம் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் இந்த உலகம் வந்து

இதுவரைக்கும் ஒரு அற்பமாக பார்த்துருக்கலாம் ஒரு ஏளனமாக பார்த்துருக்கலாம் நம்ம குடும்பத்தை பார்த்து ஒருவேளை நம்முடைய காரியங்களை பார்த்து இந்த சமுதாயம் நம்மளை ஒரு எளிமையாக ஒரு அற்பமாக பார்த்துருக்கலாம் ஆண்டவராகிய இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு அதிகாரத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார் சகேயு என்ற ஒரு தேவ மனுஷனை குறித்து வாசிக்கிறோம் வேத புத்தகத்தில் அந்த சகேயு நல்ல செல்வந்தராக இருந்தார் ஏராளமான சொத்துக்கள் அவரிடத்தில் இருந்தது நல்ல ஒரு ஐஸ்வர்யவானாக பணக்காரனாக இருந்தார் ஆனாலும் அவருக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை அந்த அவர் வாழ்ந்த அந்த பட்டணத்தில் அவருக்கு நல்ல பயிரும் இல்லை எல்லாரும் என்ன சொன்னாங்க பாவியான மனுஷன் என்று சகையுடை காது கேட்க எல்லாரும் சொன்னார்கள் அநியாயக்காரன் அப்படின்னு அந்த சகைவை குறித்து ஜனங்கள் சொல்கிறதையும் பார்க்குறோம் எப்பொழுது சகையு அந்த இயேசுவை தன்னுடைய வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு தம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினாரோ அப்பொழுதே அவர் எல்லாவற்றையும் நாளத்தனையாக கொடுத்தார் தன் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் இயேசுவை உட உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சகையுனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஒரு நிந்தையான பேச்சுக்கள் ஒரு வேதனையான பேச்சுக்கள் எல்லாம் மாறி ஒரு நீதிமான் என்ற ஒரு அளவுக்கு அந்த சகையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருகிற ரட்சகராய இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்துகிறார் இவன் என் மகன் என் பிள்ளை என் சனம் என்று அவர் அவர் அறிக்கை இடுகிறார் அவர் நமக்கு அதிகாரத்தையும் கனத்தையும் தருகிறார் நாம் இதுவரை அனுபவித்து வந்த நிந்தை அவமானங்களிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து நமக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக தருவார் அந்த இளைய குமாரன் அவன் நொந்து அவன் வேதனையோடு வந்தான் ஆனால் அந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு அந்த தன் வீட்டுக்கே அதிகாரியாக்கி அவனை கனப்படுத்தினார் நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான் நம்ம இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார் நம்மை மகிமையாய் வாழ வைக்க சித்தமுள்ள ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த கிருவை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த முத்திரை மோதிரத்தை நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி செவிப்போமா நல்ல தகப்பனே பரிசுத்தம் உள்ள பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளிலும் ஆண்டு வரே இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா தகப்பனே உலகத்தின் காரியங்கள் ஆண்டு வரையே பொருளாதாரத்தில் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவரே உம்மை நோக்கி அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளை நீர் அரவணைத்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உயர்ந்த வஸ்திரத்தையும் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போட்டு ஆண்டவரே உம்முடைய ஜனம் உம்முடைய பிள்ளை அன்றுவரே உம்முடைய மகன் என்று நீர் அடையாளப்படுத்தும்படியாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை ஒரு கனத்தை ஒரு அதிகாரத்தை கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் அப்பா மாப்பா மீட்பு ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் சிபைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்